ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. இன்றைக்கி நம்ம விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஏன் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம், ஒரு புது டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. DRDO, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இப்போ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் தான். எக்ஸாமோ இன்டர்வியூவோ ஃபீஸோ எதுவுமே கிடையாது. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர். வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பத்தி வீடியோ கண்டிப்பா பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீட்டில இருந்தே ஃப்ரீ ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி ஃப்ரீ சர்டிபிகேட்ஸ் வாங்கிக்கலாம், உங்க ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க, அன்அகாடமி இப்போ கோர் இன்ஜினியரிங்கில் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. வர 23 ஜூலை மதியம் 12 மணிலிருந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, சிவில் இந்த 4 பிரான்ச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆமாங்க, கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மதிப்புடைய இந்த ஒர்க் ஷாப்பு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸிங் ஆன் மேட்லாப்ல, மோட்டார் சைக்கிள் டேர் டவுனில், பில்டிங் டிசைனிங் யூசிங் ஆட்டோகேட் அப்படிங்கிற இப்போதைக்கு எது வேலை வாய்ப்புக்கு தேவையோ அதை சொல்லித்தராங்க. அதே நாள் ஜூலை 23 சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. டெக்னிக்கல் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். 30% டிஸ்கவுண்ட்டோட இதில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் தனியாக லிங்க் தரேன். டச் பண்ணி டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு உள்ள என்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, ஓடிபி வரும், வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா என்ரோல் ஆகிடும். நம்ம கோடான தமிழா 10 யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. எது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டோன் ஃபீல் நம்பரும் தரேன், கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்க. அன்அகாடமி இப்போ இன்ஜினியரிங் ஜாப்ஸ் பை அன்அகாடமி அப்படிங்கிற ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் ஜாப்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவாங்களாம். ஃபர்ஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபருக்கு அமேசான் வவுச்சர்ஸ் கூட இருக்கான். கோர் கம்பெனி சிஎக்ஸஸோட இன்டர்வியூஸாக இருக்கட்டும், ரியல் டைம் இண்டஸ்ட்ரி இன்சைட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீ அப்ஸ்கிலிங் கோர்ஸ் எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்ஸும் தரேன். ஓகே, இந்த டிஆர்டிஓவை பொறுத்தவரையும் இப்போது அர்பன் சிஸ்டம் சென்டருக்கு எடுக்கிறாங்கங்க. அதனால் புது புது விஷயங்கள், நல்ல இன்ஸ்பைரிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். என்ன அப்புறம் அஃபீஷியல் வெப்சைட் அப்படின்னா RAC.gov.in தான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இப்போது அக்கார்டிங் டு 1961 ஆக்ட் படி அப்ரண்டிஷிப் எடுக்கிறாங்கங்க. கிராஜுவேட் அப்புறம் டிப்ளமோ அப்ரண்டிஷிப் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பிபிடெக் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க. என்னென்ன பிரான்ச்சஸ் ப்ரோ அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 9 பேர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒருத்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 8, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 9, மொத்தமாக 27 பேர் எடுக்கிறாங்க கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் ட்ரெயினியில். ஓகேவா, ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் குறைஞ்சபட்சம் 18 வயசு எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பொது பிரிவினர் அப்படின்னா 27 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், நீங்கள் எல்லாம் ஓபிசிக்கில் தான் இருப்பீங்க, நீங்கள் 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினர் அப்படின்னா 32 வயசு வரை அப்ளை பண்ணலாம். என்ன அப்புறம் படிச்சிருக்கணும் அப்படின்னா, கரஸ்பாண்டிங் டிசிப்ளினில் நீங்கள் வந்து டிகிரி, அதாவது பிபிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ அப்ரண்டிஷிப் கேட்குறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒருத்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 9, அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் 8 பேர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து 9 பேர் கேட்குறாங்க. இதுக்கும் சேம் ஏஜ் லிமிட் தான். கரஸ்பாண்டிங் டிசிப்ளின்ஸில் நீங்கள் வந்து டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு 27 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் ஒரு 1 இயர் அப்ரண்டிஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. www.mhrdnats.gov.in இந்த போர்ட்டலில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிடணும். இதில் வரக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டிஆர்டிஓ வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ, இந்த வெப்சைட் அதாவது எம்ஹெச்ஆர்டி நேட்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் அப்டேட் பண்ண அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் நம்பரை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த டிஆர்டிஓ வெப்சைட்டான RAC வெப்சைட் சொன்னல, ஸோ ஸ்டார்டிங்கில் ஸோ RAC.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த இயர் பாஸ் அவுட் போகிற எலிஜிபிள் அப்படின்னா 2019, 2020, 2021 பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்க இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. உங்களோட டிகிரியை இல்லை டிப்ளமோ ரெகுலரில் நீங்கள் படிச்சிருக்கணும். 1 இயருக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அப்படின்னா 9000 உங்களுக்கு பர் மந்த் ஸ்டைஃபன், டிப்ளமோ அப்ரண்டிஷிப் அப்படின்னா 8000 உங்களுக்கு பர் மந்த் ஸ்டைஃபன் வித் அடிஷனல் எல்லாமே வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு அகாடமிக் மெரிட், அதாவது நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. RAC.gov.in வெப்சைட்டில் வாட்ஸ் நியூ செக்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஹெச்ஆர்டி நேட்ஸ் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு CGPA இருக்குது அப்படின்னா அதை பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சன்டேஜை தான் இங்கே நீங்கள் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பெங்களூர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஆர்டிஓ
ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் தான் இருக்குது. போகிறப்போ இந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஜெராக்ஸு, ஜெராக்ஸு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட் எல்லாமே drdo.gov.in இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கொரிஸ்க்காக உங்களுக்கு மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. வர 29 ஜூலை வரையும் டைம் இருக்குது. August 8th ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட், அதாவது மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அப்ரண்டிஷிப் அப்படின்னு சும்மா விட்டுறாதீங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா ஏன் அப்படின்னா நிறைய நியூ திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். பட் 1 இயர் தான், ஜாப் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இங்கே எடுத்துக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது ஜாப்க்கு போகலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட வாட்ஸ்அப்பில், உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.